and will learn. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மையினர் அணியின் சார்பில் நல்லாட்சி அமைய இதயங்களை இணைப்போம் என்ற தலைப்பில் மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்பு நல்கி இருக்கக்கூடிய கழக சிறுபான்மையினர் அணியின் நல உரிமை பிரிவினுடைய செயலாளர் அருமை நண்பர் டாக்டர் மஸ்தான் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் டாக்டர் பொன்முடி அவர்களே, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி தயாநிதி மாறன் அவர்களே, மாநிலங்களை உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மா சுப்பிரமணியம் அவர்களே, சேகர்பாபு அவர்களே, தா வேலு அவர்களே, சிற்றரசு அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் செஞ்சி மஸ்தான் அவர்களே, மாநகரத்தினுடைய செயலாளர் அப்துல் வகாப் அவர்களே, சிறுபான்மையினர் அணியினுடைய துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் என்னை மிகப்பெரிய அளவில் நானே கொஞ்சம் கூச்சப்படுகிற நிலையில் என்னை வாழ்த்தி பாராட்டி பெருமைப்படுத்தி அதே நேரத்தில் கடந்த கால வரலாற்று நிகழ்ச்சிகளையும் சுட்டிக்காட்டி கடந்த கால வரலாற்றில் எப்படியெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எங்களுக்கு இடஒதுக்கீடை தந்திருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தி வரையறுக்கக்கூடிய தேர்தலிலும் அதை மறந்துடாமல் நீ நிறைவேற்றிட வேண்டும் என்று எனக்கு சூசகமாக மன்னிக்கணும் வெளிப்படையாக அவர் என்னிடத்திலே பெற்றிருக்கக்கூடிய உரிமையின் காரணமாக அந்த உணர்வை இங்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் பேராசிரியர் அவர்களே கவலைப்பட வேண்டாம் அவருக்காக மட்டுமல்ல சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கு நான் கூற கடமைப்பட்டிருப்பது அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார் நான் தொப்பி அணியாத முஸ்லீம் என்று சிலுவை அணியாத கிறிஸ்டியன் என்று அதைத்தான் இங்கே நினைவுபடுத்துகிறேன் இடமல்ல நம்முடைய உணர்வுதான் நம்முடைய உணர்ச்சிதான் நம்முடைய எண்ணம்தான் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய லட்சியம்தான் நம்முடைய குறிக்கோள்தான் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எவ்வளவு இடம் கிடைத்தாலும் அதை பற்றி நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமில்லை நாம் ஆட்சியில் அமர்ந்திட வேண்டும் நாம் என்று நான் சொல்லுகிறேன் கலைஞர் அவர்கள் தங்களோடு தேர்தல் நேரத்தில் அவர் அணுகுகிற முறையை அருகில் இருந்து பார்த்தவன் நான் ஆக அப்பனுக்கு பிள்ளை தப்பாம இருப்பேன் என்கிற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே மிகுந்த உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய உடல்நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து உரையாற்றியிருப்பது உள்ளபடியே சிறப்பு
அங்கு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர், சட்டமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர், பெருமைக்குரிய பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களே, கிறித்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர் இனிகோ இருதயராஜ் அவர்களே, மௌலானா இலியாஸ் காலிஸ் காசிமி அவர்களே, மௌலானா டாக்டர் சதீத்தீன் பாசில் பாகவி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களே, திருப்பூர் அல்தாப் அவர்களே, அப்துல் சமத் அவர்களே, பஷீர் அகமது அவர்களே, முகமது பஷீர் அவர்களே, மதிப்பிற்குரிய மேலாண் நீதியரசர் அக்பர் அலி அவர்களே, யாகுப் அவர்களே, திருமதி ஃபாத்திமா முஷ்ரப் அவர்களே, எஸ் எஸ் ஷாஜகான் அவர்களே, பேராசிரியர் முகமது அலி அவர்களே, நிஜாமுகதீன் அவர்களே, முகமது பஷீர் அவர்களே, அப்துல் பாசித் அவர்களே, நிறைவாக நன்றி நல்கிருக்கக்கூடிய சேப்பாக்கம் ரஹமதுல்லா அவர்களே, மற்ற மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நல்லாட்சி மலர்ந்திட இதயங்களை இணைப்போம்ங்கிற முழக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மையினர் அணி மிக சிறப்பான வகையில் நாமெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறுபான்மை அணியினுடைய செயலாளர் டாக்டர் மஸ்தான் அவர்களை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காலத்தினுடைய தேவையை அறிந்து இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது இது சிறுபான்மையினர் அணி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி போல் எனக்கு தென்படவில்லை. பெரும்பான்மை மக்கள் அனைவரும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சியாகத்தான் நான் இதை கருதி கொண்டிருக்கிறேன். சிறுபான்மை மக்கள்ங்கிறது உரிமைகளை பெறுவதற்கான அடையாள சொல்லை தவிர யாரையும் யாரிடமிருந்து பிரிக்கிற சொல் அல்ல அது. ஒருத்தரை ஒருத்தர் பிணைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்காகத்தான் நாம் இங்கே குடியிருக்கிறோமே தவிர பிரிவதற்காக அல்ல. வேறு வேறு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள், அதை நாம் மறந்துவிட முடியாது. தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடியினர். அந்த உணர்வை நாம் பெற்றால் நம்ம யாரும் பிரிக்க முடியாது, ஏன் நம்ம யாரும் வீழ்த்தவே முடியாது. நம்ம யாரும் வீழ்த்தவே முடியாது என்ற அந்த காரணத்தால் தான் இந்த திடலில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை நான் பார்க்கிறேன். இந்த மேடைகளை அனைத்து மத நம்பிக்கையாளர்களும் காட்சியளிப்பது பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அனைத்து மதங்களுடைய ஒற்றுமையில் தான் மக்களுடைய ஒற்றுமையே அடங்கி இருக்கு.
மக்களுடைய ஒற்றுமைகள் தான் மதங்களின் ஒற்றுமையும் அடங்கி இருக்கு. அனைத்து மதங்களும் அன்பை போதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவை என்று சொன்னால் அதுக்குள்ள பிளவு சக்திகள் பிரிவினை சக்திகள் செயல்படுறது அந்த மதங்களுக்கே விரோதமான கொள்கைங்கிறத உணர்ந்தவங்க தான் இந்த மேடையில் நாம் ஒன்றிணைந்து கூடியிருக்கிறோம். இதயங்களை இணைப்போம்னா நல்லாட்சியை மலர்ந்திட இதயங்களை இணைப்போம்னு டாக்டர் மஸ்தான் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பை தந்திருக்கிறார். இந்த கருத்தரங்கத்திற்கு தலைப்பை சூட்டியிருக்கிறார். நல்லாட்சி மலர்ந்துட்டாலே இதயங்கள் இணைஞ்சிடும், இதயங்கள் இணைஞ்சிட்டாலே நல்லாட்சி மலர்ந்துடும். ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சது தான். ஆனால் அதே நேரத்தில் நல்லாட்சி மலர்ந்திடக்கூடாதுன்னு நினைக்கிற சிலர் தான் இந்த நாட்டு மக்களை பிரிக்கிறாங்க. இதயங்கள் இணைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற சிலர் தான் நல்லாட்சி மலர்ந்திடக்கூடாதுன்னு தடுக்கவும் சதி திட்டம் போடுறாங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக இதயங்கள் இணைஞ்சிருங்கிறத நீங்கள் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறீங்க. இன்னும் நான்கே மாதம்தான். இன்னும் நான்கே மாதத்தில் நல்லாட்சி மலர்ந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கி தரக்கூடிய சூழலை உருவாகப் போகிறது. இதயங்களை இணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட இயக்கம். சாதியால் மதத்தால் தமிழினத்தை பிளவுபடுத்தி சிலர் குளிர்காய நினைச்ச நேரத்தில் தமிழர்கள் இனத்தால் ஒருங்கிணைக்கப்படணும்னு ஒழிச்ச குரல் தான் தந்தை பெரியாரின் குரல், அறிஞர் அண்ணாவின் குரல், நம்முடைய தலைவர் கலைஞரின் குரல், கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தினுடைய குரல் என்பதை மறந்துட முடியாது. பிளவுபட்ட கிடக்கிற ஒரு இனத்தை அந்த பிளவுகளுடன் சேர்த்து முன்னேற முடியாதுன்னு தான் நம்முடைய தலைவர்கள் சுட்டி காட்டினாங்க. அந்த அடிப்படையில் தமிழர்களாக நாம் ஒன்றுபட்டோம். இப்படி தமிழர்களாக ஒன்றுபடுவதற்கு யாருடைய இறை நம்பிக்கையும் தடையாக இருந்தது கிடையாது. இறை நம்பிக்கைங்கிறது அவர்கள் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் பக்திங்கிறது தனி சொத்து, ஒழுக்கங்கிறது பொது சொத்துன்னு சொன்னார். பக்தி பிரச்சாரம் நாடு முழுவதும் நடக்கட்டும், பகுத்தறிவு பிரச்சாரம் நாடு முழுவதும் தொடரட்டும்னு சொன்னது யார் தெரியுமா? நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இரண்டு பிரச்சாரமும் கருத்து விவாதமாக இருக்கலாமே தவிர கைகலப்பாக இருக்கக்கூடாது, மோதலாக இருக்கக்கூடாது. அதை தெளிவாக நம்முடைய திராவிட இயக்கம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறது. அதனால தான் பெரியார் பிறந்த மண்ணில் எந்த கோவிலுக்கும் எந்த சேதாரமும் இதுவரை ஏற்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு பக்திய வியாபார பொருளாக, அதுவும் அரசியல் வியாபார பொருளாக ஆக்குறதுக்கு சிலர் முயற்சிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் சாதனைகளோ கொள்கை இல்லாத காரணத்தினால தான் மக்களோட ஆன்மீக உணர்வை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய நினைக்கிறாங்க. அரசியலுக்கு ஆன்மீகத்துக்குமான வேறுபட்ட நன்கு உணர்ந்தவங்க தமிழக மக்கள், அவங்களை யாரும் நிச்சயமா ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. அரசியல்ங்கிறது மக்களோட உரிமை சார்ந்தது, ஆன்மீகங்கிறது மனம் சார்ந்தது. இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து குழப்பவும் முடியாது, ரெண்டையும் உன்னோடு ஒன்னாக சேர்த்து ஏமாற்றவும் முடியாது. இது தமிழக அரசியல் களத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை, நூற்றுக்கு நூறு உண்மை. சிறுபான்மை இனத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்குமான நட்புறவு காலங்கிறத காலங்காலமா தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, தொப்புள் கொடி உறவு என்று எல்லோரும் இங்க பெருமையோடு சொன்னாங்களே. தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நான் சிறு வயதனாக இளைஞனாக இருந்தப்போ ஒரு கையில குடியரசு இதழையும் இன்னொரு கையில் தாரூல் இஸ்லாம் இதழையும் வச்சுக்கிட்டு திருவாரூரில் வலம் வந்தேன் அப்படின்னு அடிக்கடி குறிப்பிடுவார். தந்தை பெரியாரை போலவே என்னுள் சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தினுள்ள பா தாவூத் ஷாவுக்கும் பங்குண்டு என்று கலைஞரே சொல்லியிருக்கிறார். இன்னொரு வரலாற்று நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களும் இணைக்க பாலமாக இருந்ததே இஸ்லாமிய சமுதாயம்தான்.
திருவாரூர்ல நடந்த மிலாது நபி விழா அந்த விழாவிற்கு அண்ணா பேச வருகிறார் பேச வந்தப்போ அண்ணா கேட்டது இந்த ஊர்ல யாரு கருணாநிதி அவர அண்ணா பார்க்கணும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ஆக ரெண்டு பேரும் முதல் முதல்ல சந்திச்சது திருவாரூர் சந்திப்பதற்கு காரணமாக இருந்த விழா மிலாது நபி விழா என்பதை மறந்துட கூடாது பள்ளி காலத்துல கலைஞருக்கு உற்ற தோழனாக இருந்து உதவி செஞ்சவர் அசன் அப்துல் காதர் திருவாரூர்ல இருந்தவர் கையெழுத்து திருடா இருந்த முரசொலிய அச்சில பிரிண்ட் அடிச்சு வெளியிட அச்சு கொத்து வெளியிட அதற்கு உதவி செஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருவாரூர்ல இருந்த கருணை ஜமால் அவர்கள் உள்ளூர்ல எழுதி கொண்டிருக்கக்கூடிய கலைஞரை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அழைச்சிட்டு போய் மாபெரும் கதை வசனகர்த்தாவாக மாற்றியவர் யார் தெரியுமா கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் கலைஞருங்கிற ஒரு தலைவரை தன்னுடைய காந்த குரலால தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர் இசைமுரசு நாகூர் அனிபா அவர்கள் இப்படி கலைஞருடைய வாழ்க்கையில் இணைஞ்சும் பிணைஞ்சும் இருந்தவங்க தான் இஸ்லாமிய தோழர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோரோடு கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் படமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி வெளியிட்டோம்னா கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் நம்முடைய தலைவருடைய வரிசைகளை வச்சு போற்றப்பட வேண்டிய மாபெரும் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் காயிதமில்லாதவர்களுடைய தன்னுடைய மதத்தை மட்டும் இல்லை இந்திய நாட்டையும் ஏன் தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் காப்பாற்ற தொண்டு செஞ்சவர் காயிதமில்லாதவர்கள் இந்திய அரசியலமைப்பு தயாரிப்பு அவையில் இந்தியாவுடைய ஆட்சி மொழியா இந்தியாவை கொண்டு வர சிலர் முயற்சி பண்ணாங்க அப்ப கடுமையாக எதிர்த்தவர் நம்முடைய காயிதமில்லாதவர்கள் இந்திய ஆட்சி மொழியாக ஆகக்கூடாதுன்னு சொன்னவர் மட்டும் இல்ல தமிழைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்கணும்னு சொன்ன தமிழ் வீரர் தான் நம்முடைய காயிதம் இல்லத்தவர்கள் அதுக்கு காரணம் சொல்லுகிறார் வளம் செறிந்ததும் தொன்மை நிறைந்ததுமான எனது தாய்மொழியான தமிழ் மொழியே ஆட்சி மொழி ஆகலாம்னு சொன்னவர் காயிதம் இல்லத்தவர்கள் அத்தகைய தமிழ் உணர்ச்சி தான் தமிழ் மொழி பற்றுதான் தமிழின உணர்வு தான் இன்றைக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது 1965 ஆண்டு பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் வந்தப்போ பாகிஸ்தான் நாட்டை கடுமையாக விமர்சித்தவர் காயிதம் இல்லத்தவர்கள் இந்தியாவை காக்க துடித்தவர் காயிதம் இல்லத்தவர்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை 1967 ஆண்டு சட்டசபை தேர்தலில் உருவாக்கினது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாற்றத்தை உருவாக்க பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தோள் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லத்தவர்கள் விருகம்பாக்கம் மாநாட்டில் கலந்துகிட்ட காயிதம் இல்லத்தவர்கள் சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உங்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல எங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்று காயிதம் இல்லத்தவர்கள் இந்த மாநாட்டிலே முழங்கினார்கள் 1972 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி காயிதம் இல்லத்தவர்கள் மறைந்தார்கள் அவர் உடல்நலம் மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறப்போ இந்த செய்தி கோவையில் இருந்த நம்முடைய தலைவர் கலைஞருக்கு அந்த செய்தி கிடைச்ச உடனே அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒத்தி வச்சுட்டு வேக வேகமாக கோவையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருகிறார் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய காயிதமில்லத்தவர்களை வந்து சந்திக்க வருகிறார் அப்போ பக்கத்தில் கேரள சிங்கம்னு போற்றப்படக்கூடிய முகமது கோயா இருக்கிறார் அப்துல் சமத் இருக்கிறார் அப்துல் லத்தீஃப் அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப கலைஞர் அவர்கள் அருகிலே வந்து காயிதம் இல்லத்தவரிடத்திலே கண்மூடி உறங்கி கண்மூடி படுத்திருக்கக்கூடிய காயிதம் இல்லத்தவரிடத்திலே ஐயா நான் கருணாநிதி வந்திருக்கிறேன் கருணாநிதி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் லேசா கண்ணை திறந்து பார்க்கிறார் காயிதம் இல்லத்தவர்கள் கலைஞரை பார்த்ததும் கை நீட்டி கையை பிடிச்சுக்கிட்டு முஸ்லீம் சமுதாயத்துக்கு தாங்கள் செஞ்ச உதவிக்கெல்லாம் எனது நன்றி அப்படின்னு காயிதம் இல்லத்தவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் அதை அடிக்கடி கலைஞரவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் காயிதம் இல்லத்தவர்கள் சொன்னது அவர் நன்றி சொன்னது
அதுவர செஞ்ச நன்மைக்காக என்பது மட்டும் இல்ல அதைவிட அதிகமான நன்மைகளை அடுத்தடுத்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சமூகத்திற்காக தொடர்ந்து பல நன்மைகளை தொடர்ந்து செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் 1947 முதல் 1962 வரை தமிழகத்தில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அமைச்சர் இல்ல இங்க நம்முடைய ஜபரல்லா அவர்கள் பேசுகிறது சொன்னா அதை தான் நம்முடைய அண்ணன் பேராசிரியர் ஐயா காதர் மைதர் அவர்கள் சுட்டி காட்டினார்கள் கடையநல்லூர் அப்துல் மஜீத் அவர்களுக்கு அப்பொழுது அண்ணா அந்த கோரிக்கை வச்சப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது அது நிறைவேற்றப்பட்டது ஆக எதிர்க்கட்சியாக இருந்தபோதே சிறுபான்மையுடைய உரிமைக்கு குரல் கொடுத்த கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் எத்தனையோ திட்டங்களை எத்தனையோ சாதனைகளை இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்காக செய்து காட்டியிருக்கிறது உதாரணத்துக்கு சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் 1989 ஆண்டு சிறுபான்மையின நல ஆணையத்தை அமைச்சவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 1990 ஆண்டு அப்துல் ஜப்பார் தலைமையில் சிறுபான்மையினருக்கு நலக்குழு அமைச்சவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 1999 ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழக அமைச்சவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 2000 ஆண்டில் உருது அகாடமியை தொடங்கி வச்சவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு வக்பாரிய நிர்வாக செலவுக்காக தமிழக அரசின் சார்பில் நிதி வழங்கினவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஹஜ் மானியத்தை அதிகப்படுத்தினவரும் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 2002 ஆண்டு சமூக சீர்திருத்த துறையை தோற்றுவிச்சவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நபிகள் நாயகம் பிறந்த நாள அரசு விடுமுறையா அறிவிச்சவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் சிறுபான்மையின மாணவியர் விமான பணிப்பெண்ணாக பயிற்சி பெற இலவச வசதிகளை செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியருக்கு 3.5% இடஒதுக்கீட்ட 2007 ஆண்டு வழங்கினவரும் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 2007 ஆண்டு சிறுபான்மையின நல இயக்கம் அமைச்சவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 2010 ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய சட்டம் கொண்டு வந்தவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இவைகளெல்லாம் சிறுபான்மை மக்களுக்காக செய்யப்பட்டவை மட்டும்தான் இப்படி ஒவ்வொரு பிரிவு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் கலைஞர் அவர்கள் ஆனால் சிறுபான்மையினருக்கு துரோகம் செஞ்ச அரசு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துட முடியாது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பரனாக இருப்போம்னு பேசியிருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் இங்கே சொன்னாங்க பேசும்போது சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல பாஜகவும் அதிமுகவும் தான் என்னென்னவோ வாக்குறுதிகள் கொடுத்து ஆட்சிக்கு வந்துச்சு பாஜக ஆனால் அது எதையும் நிறைவேற்றல ஆனால் சொல்லாத விஷயங்களை எல்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய அரசாங்கத்தையே கார்பரேட் நிறுவனங்களுக்கு விற்கக்கூடிய அரசாக இன்றைக்கு பாஜக அரசு மாறிக்கொண்டிருக்கிறது பாஜக அரசுக்கு ஜனநாயகத்தை பற்றியோ சமத்துவம் பற்றியோ சகோதரத்துவம் பற்றியோ மத நிலைக்கும் பற்றியோ கவலை இல்லை இத்தகைய பாஜக அரசுக்கு தலையாட்டுகிற பொம்மையாக ஒரு அடிமை ஆட்சியாக சேவகம் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்கிற தீர்மானமா அதிமுக ஆதரிக்குது குடியுரிமை சட்டமா அதையும் அதிமுக ஆதரிக்குது முத்தலாக் சட்டமா அதிமுக ஆதரிக்குது இதைவிட அண்ணாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் வேற எதுவும் இருக்க முடியுமா இதைவிட சிறுபான்மையினருக்கு செய்யக்கூடிய துரோகம் வேற எதுவும் இருக்க முடியுமா காஷ்மீருக்கான சிறப்புரிமையை ரத்து செய்யறது எதுக்கு ஆதரிச்சிங்கன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாங்க பத்திரிகை நிருபர்கள் எதற்காக அதை ஆதரிச்சிங்கன்னு அப்போ என்ன சொன்னார் இதுதான் ஜெயலலிதாவுடைய கொள்கை அவருடைய கனவு அப்படின்னு சொன்னார் முதலமைச்சர் பழனிசாமி நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க இதே சென்னையில் 1999 ஆண்டு கடற்கரையில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது சொன்னார் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது தான் அதுக்காக பகிங்கர மன்னிப்பு கேட்கிறேன் என்று வெளிப்படையாக பேசியவர் ஜெயலலிதா இனி பாஜகவோட கூட்டணி வைக்கவே மாட்டேன்
இது பயணிச்சாமிக்கு தெரியுமா தெரியாதா? ஜெயலலிதாவுடைய இந்த கனவை பயணிச்சாமி காப்பாற்றுவாரா? நாடாளுமன்றத்தில் முத்தலாக் தடை சட்ட மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தப்போ இது ஆதரிச்சது யாரு? துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரிக்கிறாரு, ஆதரிச்சு ஓட்டும் போட்டிருக்கிறாரு. ஆக இந்த நிலையில அதிமுகவுக்கு சிறுபான்மையினை பெற்ற பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியைத்தான் நான் இந்த மேடையில் இன்று கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்டம் அது சட்டமாக நிறைவேற்றப்படுகிற நேரத்தில் தெளிவாக சொன்னோமே, இதுல இஸ்லாமியரை உள்ளிட்ட சிறுபான்மையினரையும் ஈழத்தமிழர்களையும் இது பாதிக்கப்படக்கூடிய சட்டமாக அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கே இது பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. இங்குள்ள தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய சட்டமாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் நாடாளுமன்றத்தின் இருவைகளிலுமே நாம் அதை எதிர்த்தோம், கண்டிச்சோம், எதிர்த்து வாதாடி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம், ஓட்டும் போட்டிருக்கிறோம், தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். மக்கள் கிட்ட போய் கையெழுத்து இயக்கத்தை நடத்தினோம், ஜனாதிபதியிடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தோம். மக்களவிலே பாஜகவுக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் மாநிலங்களவிலே நிறைவேறுவதற்கு என்ன காரணம், யார் காரணமாக இருந்தார்கள்? அதிமுகவினுடைய 11 வாக்குகள். அவரோடு சேர்ந்து பாமக அன்புமணியினுடைய 1 வாக்கு. ஆக 12 வாக்குகளும் சேர்ந்து அந்த துரோக சட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த லட்சணத்தில் அந்த குடியுரிமை சட்டத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சிருக்கிறார். அந்த சட்டத்தால் யாருமே பாதிக்கப்படலைன்னு ஏதோ தீர்க்க தரிசி போல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார. யாருமே பாதிக்கப்படலைன்னு அந்த சட்ட அமலுக்கு வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் பலரும் குடியுரிமை இழப்பாங்க. இந்த நடைமுறை கூட தெரியாம பழனிசாமிக்கு சிறுபான்மையை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது சிறுபான்மையினருக்கும் தமிழருக்கும் சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரட்டை துரோகம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு 2 திருத்தங்களை மாநிலங்களவையில் நம்முடைய உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கொடுத்தார். திருத்தங்கள் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? அதை பேசுவதற்கு அனுமதித்தார்களா? என்ன அந்த திருத்தங்கள்? பிற மதத்தவரை போல இஸ்லாமியர்களை இணைக்கணும், நாடுகள் வரிசையில் இலங்கை நாட்டை இணைக்கணும் அப்படின்னு 2 திருத்தங்கள். அந்த திருத்தங்களை வாக்கெடுப்பு கிட்டப்போ தோற்கடிக்கப்பட்டுச்சு. தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா தோற்கடித்த வாக்குகள் யாருடைய வாக்குகள்? அதிமுகவுடைய 11 வாக்குகள், பாமகவுடைய 1 வாக்குகள். அதாவது இஸ்லாமிய பெயரையும் ஈழத்தமிழ் பெயரையும் சேர்க்கணுங்கிறதுக்கு எதிராக வாக்களித்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும். இதைத்தான் தமிழின துரோகம்னு நான் சொல்றேன். இப்படிப்பட்ட துரோக அரசு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு. சிறுபான்மையினர் மட்டுமே இந்த அரசுகளால் புறக்கணிக்கப்படும் நினைச்சிடாதீங்க. அனைத்து மக்களுமே புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. 3 வேளாண் சட்டம் நிறைவேற்றினாங்களே, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். அவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அவங்க இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 3 வேளாண் சட்டங்கள். இன்னைக்கு டெல்லியில, தலைநகர் டெல்லியில கடந்த 1 மாதத்தை தாண்டி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே, கடும் குளிரில பனி பொழிந்து கொண்டிருக்கிறது, குடும்ப குடும்பமாக அங்கேயே கொட்டகை போட்டு அங்கேயே சமைச்சு அங்கேயே போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அவங்க என்ன சிறுபான்மை மட்டும் அங்க போராடுறாங்க? அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அதில் இருக்கிறாங்களா இல்லையா? போராடிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஜிஎஸ்டியால ஏறி இருக்கக்கூடிய அநியாய வேலையால் பாதிக்கப்பட்டது அனைத்து இந்திய மக்களும் தானே? பெட்ரோல் டீசல் விலையால் பாதிக்கப்பட்டது அனைத்து இந்திய மக்கள் தானே? சிலிண்டர் விலையை உயர்த்தி
அதனால இந்திய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? நீர் தேர்வையால தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் சிறுபான்மையினரா? அனைத்து இனத்தையும் சார்ந்தவர்கள் தானே? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவன்னு மோடி சொன்னாரே கடந்த தேர்தலுக்கு முன்னால, நாடால பிரதமராக வருவதற்கு முன்பு சொன்னாரே. கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைக்கு ஒருவருக்கு 15 லட்சம் ரூபாய் வங்கியில டெபாசிட் பண்ணுன்னு சொன்னாரே. பாஜக சொல்லுச்சா இல்லையா? மோடி உறுதிமொழி தந்தாரா இல்லையா? இப்படி பாஜகவால ஏமாந்தவங்க சிறுபான்மையினர் மட்டுமல்ல பெரும்பான்மையினரும் ஏமாந்து போயிருக்கிறார்கள். ஆக அனைத்து இணைத்து சார்ந்தவர்களும் மொழியினரும் மதத்தினரும் தான் ஏமாந்து போயிருக்கிறார்கள். எனவே பாஜக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைத்து மதத்தினருக்கும் எதிரானவங்க. அந்த கூட்டணியை நிராகரிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இவை எல்லாத்துக்கும் மேலாக 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலங்களை பறிச்சு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க துடிக்குது மத்திய பாஜக அரசு. விவசாயிகள் இந்த அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு ஆதார விலை வேணும்னு விவசாயிகள் கேட்கிறாங்க. தர மறுக்குது பிஜேபி அரசு. அப்படி கொடுத்தா கார்பரேட் நிறுவனங்கள் ஏற்க மாட்டாங்கன்னு பிரதமர் மோடி நினைக்கிறார். அவரது நோக்கம் கார்பரேட்டுகளுக்கு பாதகம் இல்லாமல் ஆட்சி நடத்துறது தான் அவருடைய நோக்கம். ஆனால் விவசாயிகள் 1 மாதத்துக்கு மேல மழையிலும் கடும் குளிரிலும் துடிச்சபடியே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரை 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போயிருக்கிறாங்க, தற்கொலை செய்து கொண்டு போய் இறந்து போயிருக்கிறாங்க, மாண்டு போயிருக்கிறாங்க. இது பிரிட்டிஷ் ஆட்சி கால கொடுமை விட கொடூரமானது. இன்னொரு பக்கம் விவசாயிகள் தற்கொலை பண்ணி மாண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த ஒரு விவசாயி தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் தற்கொலை செய்வதற்கு முன்னால ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கிறார். என்ன குறிப்புன்னா, நான் மோடி ஆதரவாளர், மோடியின் திட்டங்கள் காகிதத்தில் தான் உள்ளது, எனது உறுப்புகளை விற்று மின்கட்டண பாக்கிய கட்டிவிடுங்கள், எனது உடலை சிவராஜ் சிங் சௌகான் அரசாங்கத்திடம் கொடுத்து விடுங்கள்னு எழுதி வச்சிருக்கிறார். அவர் பேரு முனேந்திர சிங் ராஜ்புத். கொரோனா ஊரடங்கு காரணமாக வருமானத்தை இழந்திருக்கக்கூடிய விவசாயி அவர். ஊரடங்கு காரணமாக அவருடைய மாவு மில்லும் ஓடலை, இதனால மின்கட்டணம் 86,000 ரூபாய் கட்ட முடியல அவரால். பாஜக அரசாங்கமும் அவருக்கு அவகாசம் தர மறுக்குது. அவரது மில் ஒரு சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம், 10 குதிரை சக்தி கொண்ட அவரது மோட்டார், ஹார்ஸ் பவர் கொண்ட 10 சக்தி ஹார்ஸ் பவர் கொண்ட மோட்டார் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. மின்சாரத்துறை பணியாளர்கள் அவரை நடுத்தருவில் வச்சு அவமானப்படுத்தியிருக்கிறாங்க. இதை தாங்கிக் கொள்ள முடியாத ராஜ்புத் சிங் தற்கொலை செஞ்சுக்கிட்டு மாண்டு போயிருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி நீங்க புதிய தலைமுறை டிவி கூட பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு விவசாயி, தூத்துக்குடியை சார்ந்த ஒரு விவசாயி, நாராயணசாமின்னு பெயர். 2 வயது பேத்திக்கு அந்த நாராயணசாமி ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கிறார். 2 வயது பேத்தி. விவசாய கடனை கட்ட முடியல அவரால். கடிதத்தை எழுதி வச்சிருக்கிறாரு தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி. எதுல? காகிதத்திலா? இல்ல, அவர் எங்க விவசாயம் செய்யறாரோ அந்த மண்ணில், அந்த மண்ணில் எழுதுறாரு. என் பேத்திக்கு, என் பேத்தியை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இறந்து போயிருக்கிறேன். கொடுமை இப்படி நடக்கு. இது விவசாயிகளுக்கு மத்திய அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அரசும் இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசும் இன்றைக்கு பல கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 1000 கோடியில் நாடாளுமன்றம் கட்டுறாங்க. நான் கேட்குறேன், இந்த விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய முடியாதா? 1000 கோடியில் நாடாளுமன்ற கட்டடம் இப்போ தேவையா? விமர்சனம் வந்துட்டு இருக்க தொடர்ந்து. இதை தட்டி கேட்கிற கம்பீரமாக தமிழகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எதை வேண்டுமானாலும் ஆதரிச்சுக்கிட்டு, எதை வேண்டுமானாலும் இன்றைக்கு ஒத்து ஊதிக்கிட்டு அப்படியே அடியொற்றி நடந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு தன்னை விவசாயின்னு சொல்லிக்கிறதுக்கு வெட்கமா இல்லை? நீங்க விவசாயின்னு சொல்லிக்கிறதுக்கு
நான் பல கூட்டங்களை சொன்னேன், ரவுடி தான் தன் அடிக்கடி ரவுடி ரவுடின்வான் தன்னை பத்தி. அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் விவசாயி விவசாயி விவசாயின்னு சொல்லிக்கிட்டு விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயிகளுக்கு பச்சை துரோகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான். பச்சை துண்டு போட்டு போஸ்ட் கொடுத்தா விவசாயிட முடியுமா? நான் கேட்குறேன், நகத்துல மண் இருக்கணும், அதுதான் உண்மையான விவசாயி அப்படின்னு அண்ணா சொன்னார். ஆனால் விவசாயிகளை நசுக்கி ரத்தக்கரை படிஞ்ச கையோடு இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு பழனிசாமி, இதுதான் உண்மை. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நான் உங்களையெல்லாம் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே தான் ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. முடிவு எடுத்துட்டு வந்திருக்கிறவங்கள்ட்ட இப்படி ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேடையில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் விட உங்களுக்கு தான் இப்போ அதிகமான நம்பிக்கை இருக்குது. இந்த ஆட்சியை மாற்றணும், ஆட்சியை மாற்றணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் இந்த கூட்டத்தை மட்டும் வச்சு பேசுகிறேன்னு நினச்சி பார்க்காதீங்க. காணொலி காட்சிகளை, கொரோனா காலத்தில் காணொலி காட்சிகளை பல கூட்டங்களை நடத்தினேன். தமிழக மீட்புங்கிற தலைப்பில் ஒரு 100 இடங்களில் அந்த ஜூம் இணைப்பு வழியாக காணொலி காட்சியின் மூலமாக பார்க்கிற போது 50,000 பேர் கழகத் தொடர்கள், பொதுமக்கள், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடுவார்கள். ஆனால் அதை பார்க்கிறவர்கள் யூடியூப்பில், ஃபேஸ் டைமில், தொலைக்காட்சிகளில், இப்படி சமூக வலைத்தளங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் தொடர்ந்து எல்லா மாவட்டமும் முடிச்சுட்டு என்ன, சென்னை மாவட்டம் தான் மிச்சம் பாக்கி இருக்கு. அதை தொடர்ந்து இப்பொழுது கிராம சபை கூட்டங்களை எல்லா இடங்களுக்கும் போக வாய்ப்பு இல்லைனாலும், நேரம் இல்லை என்று சொன்னாலும், குறிப்பிட்ட சில இடங்களுக்கு யார் யார் நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நான் முடிவு செஞ்சிருக்கிறேனோ அந்த இடங்களுக்கெல்லாம் நான் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறேன், விடுறதில்லை. இங்கே நம்முடைய பேராசிரியர் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஒரு 7 இடங்களில் மட்டும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அதை கூட விடக்கூடாது. நாம் தயாராக இருப்பதை விட இன்றைக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி தருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். அதனால் தான் இதயங்களை இணையும் இணைப்போம் என்ற அந்த தலைப்பில் நம்முடைய மஸ்தானவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.